இப்போ சென்னையில் சம்மர், ஆப்வியஸ்லி ஹை டெம்பரேச்சர் இருக்கும், அடிக்கடி பவர் கட்ஸு, நம்ம ஜாபு ட்ராவலு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்கும் என்ன ஃபீலிங் என்னென்னா, ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்து ரிலாக்ஸ் பண்ணி டீடாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி இந்த வீக்கெண்ட் நான் கொடைக்கானல் வந்திருக்கேன். ஸோ கொடைக்கானல் சில பேர் நீங்கள் போயிருப்பீங்க, பட் நான் உங்கள் ஜேர்னி எவ்வளோ எவ்வளோ ஜாலியாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஜேர்னி எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும்னு இந்த வீடியோ நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, பீக் சீசனில் இப்போ சம்மர், இப்போது சம்மர் சீசனில் வீக்கெண்ட் கொடைக்கானலாம் ஊட்டி வருது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா க்ரௌட் அவ்வளோ இருக்குது, எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லையும் சரி, பார்க்கிங் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரைடே லீவ் போட்டு தேர்ஸ்டே நைட் கிளம்பி ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாள் போதும் கொடைக்கானல் சுற்றி பார்க்க. அவ்வளோ அவ்வளோ ஸ்பாட்லாம் எதுவும் இல்லை, ரெண்டு நாள் போதும். நீங்கள் ஃப்ரைடே சாட்டர்டே ட்ரை பண்ணுங்கள், சாட்டர்டே சண்டே வேண்டாம். என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ஸோ நிறைய தேவையில்லாத ஸ்பாட்லாம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அதுக்கு போய் நீங்கள் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன போனாலும் டால்ஃபின் நோஸ், டால்ஃபின் நோஸ் வயசானவங்க லேடிஸ், ஏன்னா ரொம்ப பெரிய ட்ரெக்கு, 2.5 கிலோமீட்டர்ஸ் அந்த கீழே போகணும், ஒரு ட்ரெக் மாதிரி போவோம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதை அவாய்ட் பண்ணுங்கள். செகண்ட், இந்த க்ரீன் வேலி பார்க் ஒன்று, சூசைட் பாயிண்ட்டு, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். இருக்கும் கொடைக்கானல் என்ன இருக்குது, க்ரோக்கஸ் வாக் ஒன்று இருக்குது, நல்ல வியூ, அது ஒரு வாக் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிரையன் பார்க் ஒன்று இருக்குது, இப்போ நாங்கள் அங்கே தான் இருக்கோம், பிரையன் பார்க்கில் தான் இருக்கோம். ஒரு மினி ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இது, நிறைய ஃப்ளவர்ஸ், நாங்கள் வந்திருக்க சம்மர் சீசனால் ஃபுல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ளூம் ஆயிருக்கு, ஆர்ச்சர்ட் ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆயிருக்கு. ஸோ நல்லாயிருக்கு இந்த ரெண்டு ஸ்பாட்டு. அதுக்கப்புறம் யூஸ்வலாக குணா கேவ்ஸ் போவாங்க, மோயஸ் பாயிண்ட் போவாங்க, பில்லர் ராக் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மூணு பாயிண்ட், இந்த அஞ்சு பாயிண்ட், ஸோ மினிமம் எவ்வளோ கம்மி எவ்வளோ கம்மியான ஸ்பாட் போக முடியுமோ அவ்வளோ போங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹரிபரியாக நிறையா ஸ்பாட் கவர் பண்ணோன்னு யாரும் கேட்குற ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கோடை எப்படி வருது? என்னை பொறுத்த வரைக்கும் ஓன் டிரான்ஸ்போர்ட், ஓன் காரே பெஸ்ட்டு. ஏன்னா அது ரொம்ப சீப்பு, என்ஜாயபுளாக இருக்கும். நீங்கள் கேப் மூலிமா வந்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகும், 3K போவோம். ஸோ ஓன் காரே ட்ரை பண்ணுங்கள். இதுதான் கோடையோட ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்டு. நீங்கள் கட் ரோடு ஏறின உடனே லெஃப்டில் உங்களுக்கு இந்த வியூ கிடைக்கும். ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ டேம் மாதிரி கட்டி வச்சுருக்கான், அந்த பிளெயின் அந்த டேமு, அப்படியே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு அந்த மலை ஃபுல்லாக கொடைக்கானல். ஸோ அருமையான வியூ, நீங்கள் நீங்கள் போகும்போது இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ப்ராப்பர் கோடையே வந்துட்டீங்கன்னு அது ஃபஸ்ட்டு அறிகுறி என்னென்னா, ஃபஸ்ட்டு டோல்பூத் வரும், அதை தாண்டின உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த சில்வர் காஸ்கேட் ஃபால்ஸ்னு ஒன்று, டீசெண்டாக இருந்துச்சு, தண்ணி ரொம்ப இல்லைனாலும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா வெயில், ஓ சம்மர் வெயில் தப்பிச்சு நம்ம ஹில் ஸ்டேஷன் வந்திருக்கோம், ஆனால் இங்கே வந்தே நல்லா வெயில் இருந்துச்சு. ப்ளஸ் க்ரௌடு, ரொம்ப க்ரௌட், ஃப்ரைடேக்கு கொஞ்சம் ஓவர் தான். இது முடித்தோடனே நாங்கள் ஹோட்டல் போகிற வழியில் லேக்கு, கோடை லேக் ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்கும், லேக்கு ஒரு நல்ல வியூ இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு முடித்த உடனே பாம்பர் ஃபால்ஸ்னு ஒன்று, ட்ரிப்அட்வைசர்லாம் போட்டிருந்துச்சு, சின்ன ஃபால்ஸ் தான், சம்மரால் தண்ணி பெருசாக எதுவும் இல்லை. சரி, கோடை ஃபுல்லாக வியூ பாயிண்ட் தான், சரி இது ஃபால்ஸு காலை நினச்சிட்டு வரலான்னு இங்கே வந்துட்டோம். நாங்கள் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் லேக் கிட்டே போயிட்டோம். கோடை லேக்னாலே எல்லோரும் போட்டிங் போகலான்னு வந்தாங்க, பட் நீங்கள் பாருங்கள் போட்டிங்க்கு க்யூ பாருங்கள், அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அந்த க்யூ முடிகிறதுக்கு. ஸோ நாங்கள் சைக்கிள் ரெண்ட் எடுத்துகிட்டு கோடை அப்படியே அந்த லேக் ஸ்டார் ஷேப், அந்த லேக் அப்படியே சரௌண்டிங் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம், 2.5 kilometers to 3 kilometers. ஸோ ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு, இந்த சைக்கிளோட ரெண்ட் 100 நினைக்கிறேன். சில பார்ட் லேக்கோட சில பார்ட் க்ரௌடடாக இருந்துச்சு, சில பார்ட் ரொம்ப டீசெண்டாக, க்ரௌட் இல்லாமல் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி கோகஸ் வாக், எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கோடையோட பெஸ்ட்டு ஸ்பாட். ஆனால் நாங்கள் தப்பான டைமில் போயிட்டோம், 5:30 ஆச்சு நான் கோகஸ் வாக் வரத்துக்கு. ஏன்னா இது ஏர்லி மார்னிங் இல்லைனா ஒரு ஈவினிங் 5, நல்லாயிருக்கும் அப்படியே ஃபுல் கோடையும் கொடைக்கானலும் உங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. நாங்கள் லேட்டாக வந்ததுனால அப்படியே கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்து அவ்வளோ இதாக இல்லை.
1.5 kilometers to 2 kilometers walk இது இது இதா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கட்டும் நீங்க ஒரு 5 o'clock இல்லனா நீங்க சண்டே early morning கோகோஸ் வாக் தயவு செஞ்சு வாங்க இது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து லைக் இங்கேருந்தும் ஒரு நல்ல வியூ இருந்துச்சு ரெஸ்டாரண்ட் அந்த கோகோஸ் வாக் அவுட் சைடில் ஏதோ கட்டி வச்சுருந்தான் சூப்பராக ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல வியூ பாயிண்ட் அப்படியே கொடைக்கானல் சிட்டியே தெரிஞ்சுது இங்கேருந்து நாங்கள் அடுத்த நாள் போன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு மோயஸ் பாயிண்ட்டு இது கோடையோட லைக் ஹையஸ்ட் பப்ளிக்லி அக்சஸபிள் ஸ்பாட்டாக ஊட்டி எப்படி தோத்த வேட்டா மாதிரி இதுதான் கொடைக்கானோட ஹையஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க நல்லா இருந்துச்சு இங்கே மிஸ்ட் எதுவும் இல்லாமல் எங்களுக்கு அந்த நீலகிரிஸ் அந்த ப்ளூ மவுண்டன்ஸ் கிளியராக தெரிஞ்சுது க்ரௌடும் ரெஸ்பெக்டபுளாக இருந்துச்சு ஒரு அப்சர்வேட்ரி மாதிரி கட்டி வச்சுருந்தான் ஒரு மெட்டல் இதில் அப்சர்வேட்டரி கட்டி வச்சுருந்தான் சரி அதுக்கு மேலேயும் ஏறணும் க்ரௌடு உள்ளே போகிறதுக்கு ஃபைனலி ஒரு நல்ல 360 degree வியூ கிடச்சிடு எங்களுக்கு இதை முடித்தவொடனே நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் போனோம் ஸோ பைன் ஃபாரஸ்ட்னாலே ஃபோட்டோகிராஃபி தான் வியூ எதுவும் பெருசாக இல்லை எல்லாம் ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமரா ப்ரிண்டரோட வச்சுருந்தாங்க ஸோ ஒரு 250-300 உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அந்த சர்வீசஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பில்லர் ராக் வெல் பெருசாக எதுவும் இல்லை என்ன ஹைலைட்னா நாங்கள் இருந்த ஒரு லைக் 1 மினிட்லேயே அவ்வளோ மிஸ்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த ராக்கே மறைஞ்சிச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மிஸ்ட் எங்கே மேலே அடிச்சிருந்துச்சு ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட்டும் ரொம்ப கூல் ஆகிடுச்சு கொஞ்ச நேரத்துலேயே இப்போ பாருங்கள் மிஸ்ட் அடிக்கிட்டு பாருங்கள் எங்கள் மேலே அதுக்கப்புறம் டால்ஃபின் நோஸ்னு ஒரு ஸ்பாட்டு சரி போய் தான் பார்ப்போன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டோம் 2 கிலோமீட்ரு இந்த மாதிரி பாத்வேயில் 2 கிலோமீட்ரு கீழே நீங்கள் போனோம் வயசானவங்க லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்பாட்டை இந்த இதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் போகிற வழியில் அங்கங்கே 1-2 வியூ பாயிண்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வியூ கிடைச்சிது பட் ஃபுல்லாக மிஸ்டால் ஒன்றும் தெரியல இந்த மாதிரி வியூ பாயிண்ட் அங்கங்கே கிடைக்கும் சில இடத்துல ஒரு பைன் ஃபாரஸ்ட்டு இது இல்லை இந்த பைன் ஃபாரஸ்ட் வியூலாம் இருக்கும் நல்லா இருந்துச்சு பட்டு கடைசி அந்த வியூ பாயிண்ட் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு இதுதான் அது ஒரு ராக் பேசிக்லி அப்படியே ப்ரொட்ரூட் ஆகும் வெளியில் நிறைய க்ரௌடு ஏற்கனவே கொஞ்சம் டேஞ்சரஸான இடம் அது இதுக்கு மேலே க்ரௌடு இதுக்கு மேலே ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒரு கப்பல் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க ஸோ ஒன்றும் கிட்டே போகவே முடியல நாங்கள் கிட்டே போயிருந்தால் இந்த மாதிரி இருந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஃபோட்டோ கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் பட் அதே நேரத்தில் ஃபன்னாக இருக்கும் ஸோ முடிஞ்சவொடனே ஃபைனலாக நாங்கள் போனது குணா கேவ்ஸ் டெவில்ஸ் கிச்சன்னு ஹைலைட் என்னென்னா அந்த ரூட்ஸ் எல்லாம் எரோட் ஆகி கொஞ்சம் என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டெவில்ஸ் கிச்சன்னு ஒரு இங்கிலீஷ்மேன் பேர் வச்சுருக்காரு குணா கேவ்ஸ் கேவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேட் போட்டு சீல் வச்சிட்டாங்க 10 இயர்ஸ் பேக் நான் வந்திருக்கேன் இந்த மாதிரிலாம் இருக்காது கீழே கிளியராக தெரியும் ஓரளவுக்கு தெரியும் பட்டு ட்ரீஸ்லாம் க்ரோ ஆகி கேட்லாம் போட்டு சுத்தம் ஒரு இந்த ஸ்பாட்டும் நீங்கள் முடிஞ்சு அவாய்ட் பண்ணலாம் ஹைலைட் என்னென்னா இந்த ரூட்ஸ் இப்படி எரோட் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் எல்லாமே ஸோ ஃபைனலி நாங்கள் இது முடித்தவுடனே ஈவினிங்கு பிரையன் பார்க்கு ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் சம்மர் சீசனால் நிறைய ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ரோசஸ் எல்லாம் ப்ளூம் ஆகிடுச்சு இது ஒரு க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே எடுத்தது ஸோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க கடைசியில் பெர்மிஷன் கேட்டு எடுத்தோம் நிறைய வெரைட்டி முன்னாடி பார்த்துராத ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் வந்து நீங்கள் அப்படியே பிரையன் பார்க் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவேன் வந்துடுங்க. ஸோ நான் கொடைக்கானலோட மேக்ஸிமம் எல்லா ஸ்பாட்டும் நான் கவர் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்கள் வீடியோ எந்த ஸ்பாட் உங்களுக்கு பிடிக்கலையோ வேர்த்தாக தெரியலையோ போட் எஃபர்ட்க்கு ஒரு நல்ல வியூ இல்லையோ நீங்கள் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த மாதிரி இடம் பிரையன் பார்க் இல்லைனா கோகோஸ் பார்க் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கிளைமேட்டும் சரி நல்லா எஃபர்ட் போடாமல் இந்த மாதிரி வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை கண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கேமரா டாஜி கிடைக்குமா ராஜா?